ஹாய் ஹலோ வெல்கம், இது உங்கள் சினி டாக்கீஸ். லியோ படத்தில் இணைஞ்ச விஜய் சேதுபதி லோகேஷோட மாஸ்டர் பிளான். இவங்க கூட்டணியில் வெளிவந்த விக்ரம் மாஸ்டர் படத்தோட வெற்றியை தொடர்ந்து மறுபடியும் இணைய போறாங்க. இதை காண ரொம்ப ஆர்வமா காத்திருக்கிறாங்க ரசிகர்கள். லோகேஷ் இயக்கத்துல போன வருஷம் வெளிவந்த விக்ரம் படத்தோட வெற்றியை தொடர்ந்து இப்போ ரொம்ப பிரம்மாண்டமா உருவாகிட்டு இருக்கு லியோ திரைப்படம். இது ஃபேன்ஸ் கிடையே பெரிய எதிர்பார்ப்பையே உருவாக்கிட்டு வருது. இதுக்கு முக்கியமான காரணம் லோகேஷோட கதை மற்றும் விஜயோட நடிப்பு. இந்த ரெண்டு ஜாம்பவான்கள் இணையறதால அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். இதுக்காக காஷ்மீர்ல 50 நாட்களுக்கும் மேல படப்பிடிப்பு முடிச்சிட்டாங்க. அடுத்த கட்ட தயாரிப்பு பணிகள் சென்னையில நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னதா லோகேஷ் இயக்கின விக்ரம் படத்துல விஜய் சேதுபதி சந்தானம் அப்படிங்கிற கேரக்டர்ல போதைப் பொருள் வியாபாரியா நடிச்சிருந்தாரு. ஆனா லியோ படத்துல இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வரப்போறது இல்ல அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு பதிலா விஜய் சேதுபதிய லியோ படத்துல டப்பிங் பணிக்காக லோகேஷ் கேட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அதோட இந்த வேலைக்கு வெறும் 3 நாள் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா கேமியோ குரலுக்கு விஜய் சேதுபதி தான் கச்சிதமா பொருந்தும் அப்படின்னு லோகேஷ் இந்த முடிவை எடுத்திருக்காராம். இவங்க கூட்டணி வெளிவந்த விக்ரம் மாஸ்டர் ரெண்டு படமே வெற்றியை தொடர்ந்து இப்ப திரும்பவும் இணைய காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்காக ரசிகர்களும் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மேலும் விக்ரம் கதையை மையமா வச்சு லியோவோட கதை அமைஞ்சிருக்கிறதாவும் விஜய் சேதுபதியோட சந்தானத்தோட கேமியோ குரல் மூலமா உறுதிப்படுத்தி இருக்கு. லியோ படத்தோட காட்சிகள் ஒவ்வொன்றத்தையும் அதிக அளவுல பாதுகாத்துக்கிட்டு வராரு. அந்த காரணத்துக்காகவே விஜய் சேதுபதி பத்தி எந்த விஷயத்தையும் சொல்லாம ரொம்ப சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதோட இந்த படத்துல யாருமே எதிர்பார்க்காத வகையில பல நட்சத்திரங்கள் நடிச்சிட்டு வராங்க. இந்த படத்தை 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ தயாரிக்கிறாங்க. இந்த படம் வர அக்டோபர் 19 திரையரங்குல வெளியாகும் சொல்லப்பட்டிருக்கு. இது உறுதி செய்ய நிலையில இந்த படத்துக்காக ரசிகர்கள் ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட ஹைப்பை இன்னும் ஜாஸ்தி படுத்திருக்கு இந்த விஜய் சேதுபதியோட விஷயம்.